ஹாய், ஹலோ, வணக்கம். மத்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே ஜிஎஸ்டி திட்டங்களை தொடர்ந்து புதுசா அறிமுகப்படுத்தியிருக்கிற திட்டம் தான் ஒரே நாடு ஒரே வாகன பதிவு திட்டம். இந்த புதிய முறையான ஒரே நாடு ஒரே நம்பர் பிளேட் மூலமா நமக்கு என்ன பயன், இந்த திட்டத்தின் மூலமா வாங்குற நம்பர் பிளேட் எப்படி இருக்கும், இந்த புதிய நம்பர் பிளேட்டை வாங்குறதுக்கான தகுதிகள் என்ன, இந்த புதிய நம்பர் பிளேட்டுக்கு நாம எங்க விண்ணப்பிக்கிறோம், எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் புதுசா பாரத் சீரியஸ் அதாவது பிஎச் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு புதிய வாகன பதிவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா நம்மளுடைய வாகனங்களை இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திற்கு வேணாலும் நம்ம எப்ப வேணாலும் எவ்வளவு காலம் வேணாலுமே நம்மளுடைய வாகனங்களை ஓட்ட முடியும். ஆனா புதிய வாகன பதிவு முறையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நடைமுறையில இருக்கிற வாகன பதிவு முறையை நாம தெரிஞ்சுக்கலாம். நாம ஒரு புதிய வாகனத்தை எந்த மாநிலத்துல வாங்குறோமோ அந்த மாநிலத்துக்கான சாலை வரிய 15 வருஷத்துக்கு நாம கொடுத்துட்டு அந்த மாநிலத்துக்குள்ள நம்மளுடைய வாகனங்களை எங்க வேணாலுமே ஓட்டலாம். அதாவது தமிழ்நாட்டுல நாம ஒரு வாகனத்தை வாங்குறோம்னா அந்த வாகனத்தை பயன்படுத்தி பக்கத்துல இருக்கிற கர்நாடகாவோ இல்லனா கேரளாவோ இல்லனா பாண்டிச்சேரியோ அப்படி இல்லைனாலுமே தூரமா இருக்கிற மும்பை, டெல்லி, காஷ்மீர் வரைக்கும் கூடமே நம்மளுடைய வாகனங்களை ஓட்டலாம். ஆனா இதெல்லாம் அதிகபட்சமா 12 மாதங்கள் அதாவது 1 வருஷத்துக்குள்ளாக மட்டும்தான் செல்லுபடி ஆகும். அதையும் மீறி நீங்க வேறொரு மாநிலத்துல தங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாநிலத்துக்கான புதிய சாலை வரியை நாம செலுத்தி புதிய வாகன பதிவு என்ன வாங்கணும். அப்படி நம்ம வாங்குறது சுலபமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது, அதுல சில சிக்கல்களும் இருக்கு. அப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சா நம்ம எந்த மாநிலத்துல நம்மளுடைய வாகனமே வாங்கணுமோ அங்க முதல்ல என்ஓசி வாங்கணும். இந்த என்ஓசியை கொண்டு போயிட்டு நீங்க எந்த மாநிலத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாநிலத்துடைய வட்டார போக்குவரத்து அலுவலகத்திட்ட கொடுத்து அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியான சாலை வரிய கட்டிட்டு நமக்கான புதிய நம்பர் பிளேட்டை வாங்கிக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி நாம கட்டின சாலை வரி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த மாநிலத்துல சாலை வரியை கட்டிருக்கீங்களோ அதை நீங்க ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க லாஸ்ட் 5 வருஷத்துக்குள்ள உங்களுடைய வாகனத்தை பதிவு பண்ணிருந்தீங்கன்னா மீதி இருக்கிற 10 ஆண்டுக்கான பணத்தை நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இதுக்கான நேரமும் செலவும் அதிகமா இருக்கிறதால சில பேர் எந்த மாநிலத்துல வாங்கினாங்களோ அங்கேயே கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லிட்டு அவங்களுடைய வாகனங்களை வித்துருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா இருக்கிற மாதிரியான ஒரு புதிய திட்டத்தை தான் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் தான் பிஎச் சீரீஸ். இப்போ நடைமுறையில இருக்கிற நம்பர் பிளேட் எப்படி இருக்கும்னா நாம எந்த மாநிலத்துல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோமோ அந்த மாநிலத்தோட குறியீடு அதாவது தமிழ்நாட்டுல வாங்கிருந்தோமா TN அப்படின்னும், மகாராஷ்டிரால வாங்கியிருந்தோமா MH-னும், ஆந்திர பிரதேசல வாங்கியிருந்தோமா AP-னும், கேரளால வாங்கியிருந்தோமா KL-னும், கர்நாடகால வாங்கியிருந்தா KA-னும் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறமா இருக்கிற 2 எண்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை குறிக்கும். அதுக்கு அடுத்ததா A-லிருந்து Z வரைக்கும் ஏதாவது 2 எழுத்துக்கள் இருக்கும். அதுக்கப்புறமா சீரற்ற 4 நம்பர்ஸ் இருக்கும். இதுதான் இப்போ நடைமுறையில இருக்கிற நம்பர் பிளேட். இப்போ புதுசா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற பிஎச் வரிசை எண்கள் எப்படி இருக்கும்னா 21BH1234AB இப்படின்னு இருக்கும். இந்த வாகன பதிவு எண்ல முதல்ல இருக்கிற 2 எண்கள் நாம எந்த வருஷத்துல நம்மளுடைய வாகனங்களை பதிவு பண்றோமோ அந்த வருஷத்துடைய கடைசி 2 நம்பர்ஸ் அதாவது 2021 நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்கன்னா அந்த வருஷத்துல கடைசியில இருக்கிற 21 இருக்கும். அதுக்கு அடுத்ததா இருக்கிற பிஹெச் பாரத்தோட சுருக்கம். அதுக்கு அடுத்ததா இருக்கிற 1234 சீரற்ற முறையில இருக்கும். இறுதியா இருக்கிற 2 எழுத்துக்கள் A-லிருந்து Z வரைக்கும் ஏதாவது 2 எழுத்துக்கள் இருக்கும். பிஹெச் வரிசை எண்களுக்கான கட்டணம் எவ்வளவுன்னா இப்போ நடைமுறையில இருக்கிற மாநில பதிவு எண் கட்டணத்துல இருந்து கொஞ்சம் அதிகமானதாக பிஹெச் வரிசை எண்களுக்கான கட்டணம் இருக்கும். ஆனா மாநில பதிவு எண் முறைக்கு 15 வருஷத்துக்கு 1 முறை சாலை வரியை செலுத்துற நாம பிஹெச் வரிசை எண்களுக்கு 2 வருடங்களுக்கு 1 முறை கட்டணும். நீங்க வாகனத்தை 10 லட்சத்துக்கு வாங்கியிருந்தீங்கன்னா 8% சாலை வரியை செலுத்தணும். இல்லனா 10 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துக்குள்ள நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 10% சாலை வரியும் கட்டணும். 20
லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா 12% சாலை வரியை செலுத்தணும். இது பெட்ரோல் வாகனங்களுக்கான வரி. ஆனா டீசல் வாகனங்களுக்கு பெட்ரோல் வாகனங்களுக்கு இருக்கிற வரியை விட 2% கூடுதலா செலுத்தணும். ஒருவேளை நீங்க எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்கியிருந்தீங்கன்னா பெட்ரோல் வாகனங்களுக்கு இருக்கிற வரியை விட இந்த 2% கம்மியா செலுத்தினா மட்டுமே போதுமானது. இந்த பிஹெச் வரிசைகளுக்கு யார் விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இராணுவத்துல வேலை செய்யறவங்க, மத்திய அரசுல ஊழியரா இருக்கிறவங்க, மாநில அரசுல வேலை செய்யறவங்க, பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஊழியர்கள், அப்படி இல்லைன்னா தனியார் நிறுவனங்கள் 4க்கும் அதிகமான மாநிலங்கள்ல தங்களுடைய கிளைகள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஊழியர்களுமே இந்த பிஹெச் வரிசை எண்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆனா இப்போதைக்கு பொதுமக்கள் எல்லாருமே இந்த வாகன பதிவு எண்ணை வாங்க முடியாது. இந்த பிஹெச் வரிசை எண்களை வாங்குறது கட்டாயமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. உங்களுக்கு தேவை என்ன மட்டுமே நீங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். பிஹெச் வரிசை எண்களுக்கு எங்க விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல மட்டும்தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த புதிய பிஹெச் வரிசை எண்கள் 2021 செப்டம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வரும்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய பிஹெச் சீரியஸ் நம்பர் பிளேட் பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.